வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நம்ம பதிவுகள், அது வலைப்பதிவாக இருக்கட்டும், வீடியோ பதிவாக இருக்கட்டும், இது வந்து பொதுவாக, அதாவது சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு டோன் இருக்கும். அந்த டோனை வந்து ஜனங்கள் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. அதாவது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு என்னென்னமோ செய்துக்கிட்டு இருக்காரு, ஜனங்க வந்து கண்டுக்கிறது இல்லை, பாவம் இவருக்கு உண்டான அங்கீகாரம் இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு ஃபீல் வராப்பில் இருக்கு நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு. இங்கே நாம் வந்து அடக்கி வாசிக்கிறோம், எப்படி அடக்கி வாசிக்கிறோம், இப்போ வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என் தலைமையிலான அரசு, என் தலைமையிலான அரசு அப்படி சொன்னவங்கெல்லாம் வந்து மெரினாவில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கிடக்காங்க. ஏன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப பெருசு. இப்போ நான் வந்து சில மேட்ரெல்லாம் சொல்லும்போது ஜனங்க வந்து அதை ஒரு ஜோக்காக எடுத்துக்கிறாங்க. அதாவது கோர்ட்டு சீனில் ஜட்ஜிக்கு ஒரு க்ளோஸ்அப் போகும், போகும்போது ஜட்ஜிக்கு தலை பின்னாடி காந்தி தாத்தா படம் இருக்கும், அது பக்கத்தில் நம்ம படம் வரணும், அதான் டார்கெட். இப்போ காந்தி தாத்தா வந்து அவர் வாழ்ந்த காலத்துக்கு அவர் பிறந்து வளர்ந்த அந்த பின்னணி, அவர் அந்த காலத்தில் சந்தித்த ஆளுமைகள், அன்னைக்கு இருந்த என்விரான்மெண்ட், அதாவது ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட், ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் அங்கிருந்து ஆரம்பிங்க, அந்த ஒரு கேடுகட்ட நிலை, அது கேடுகட்ட நிலையில் அவர் வந்து நாரி நலிஞ்சி சொந்த வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு உழைச்சார். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ இன்றைக்கி வந்து 51 வயசு, இந்த வயசுக்கு இது வரைக்கும் அந்தந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு வந்து எது எது முக்கியமோ அதெல்லாமே வந்து நமக்கு அசால்ட்டாக கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சுக்கிரனை பற்றி ஒன்று சொல்கிறது வழக்கம் தான், அது ஃபுட்டு கிளாத்திங் ஷெல்டர் செக்ஸ் எல்லாத்துக்கும் காரகம் வந்து சுக்கரன் தான். இப்போ நமக்கு கல்யாணம் ஆகுது, இன்டர்காஸ்ட் 92லேருந்து ஒரு 97 வரைக்கும் ஒரு கேப்பு, அந்த கேப்பில் வந்து ஐ வாஸ் ஏ பிரெட் ஹண்டர். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்றைக்கி வந்து நாடே வந்து அன்னாடங்காட்சி தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எதையோ கொடுத்து செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதை நிறைவேற்றுற நேரத்தில் வந்து பாதி தான் கொடுப்போம் அப்படிங்கிறான் அரசாங்கமே அன்னாடங்காட்சி. இப்போ இதில் வந்து ஒரு பாயிண்டை நல்லா புரிஞ்சுக்கணும், கடந்த வீடியோவில் கூட சொன்னேன், என்ன உங்கள் ஈகோவை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணா யூ கே நாட் எர்ன். இஃப் யூ வாண்ட் டு எர்ன், நீங்கள் வந்து அடுத்தவனுடைய ஈகோவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ நம்மது வந்து ராசி சிம்மம், இது இந்த திமிர் பிடிச்சி அலையிறதும்பாங்க, அது வந்து வாழும் உதாரணம் நாம தான். ஆனால் இது வந்து ஒரு சிக்கல் இருக்குது, என்னடான்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும், அந்த தகுதி இருந்து கொஞ்சம் கெத்து மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை கிடையாது, தகுதியே இல்லாமல் கெத்து கட்டினா நொங்கு எடுத்துருவாங்க. இப்போ தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் இருக்குது, இப்போ கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கலாம், இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்டெல்லாம் இல்லாதப்போ கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்ன இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு ஃபாலோயிங் இருக்குது. இப்போ எடப்பாடியார்
ஜெயலலிதா வழியில் அரசு நடக்குதுங்கிறார். அது உண்மைதான் ஒரு வகையில். அதாவது மக்களை எல்லாம் ஆடு ஆட்டு மந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு போய் பட்டியில் அடைச்சி வச்சிடுறது, போகிற வழியெல்லாம் டிஜிட்டல் பேனர், போகிற வழியெல்லாம் ஆர்ச்சி, டிராஃபிக்கை நிறுத்துறது, இது ஜெயலலிதாவுக்கே செல்லலை. அதுக்கு தான் வந்து அந்த அம்மா 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ நாம் வந்து நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து ஈஸ்வரன் மாதிரி, கையில் காஞ்ச புல் இருக்கும், நெருப்பு இருக்கும், தேஞ்சி போன சந்திரன் இருக்கும், அது நமக்கு தான் செட் ஆகும். இதை சொல்லுவாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சின்னு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த முகநூல்லையே பார்ப்பீங்க, நான் பெரிய ஜனநாயகவாதி, நான் விஞ்ஞானி, வித்வான், வில்வெட், ஜூரியம்பா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி போஸ்ட் போடுவான், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுறத வந்து கூட்டி வச்சுருப்பான். இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இதே மேட்ருங்க, இந்த மேட்ருங்களை பேசி பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பல்பு வாங்கினான்னு தெரியும். இப்போ தடவை நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா வந்து ரஜினியை பற்றி எதுவும் போட்டார், அவருடைய ஐடியை ஹேக் பண்ணிட்டாங்க. நாம் வந்து நாட்டிலேருந்து, அதாவது ரஜினிகாந்தனுடைய மூத்திரம் ஒயிட் பெட்ரோலாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தப்பத்துலேருந்து கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறோம். இப்போ கமலை எடுத்துக்கோங்க, கமல் கிட்ட என்ன பைசா இல்லையா, சொத்து இல்லையா, செல்வாக்கு இல்லையா, ஜெயா சாகட்டன்னு காத்திருந்தார். இந்த நாஞ்சில் சம்பத் பேட்டியை போட்டு கை ஊற்றணும் பாருங்கள், அந்த மாதிரி. ஏங்க எதனா சொல்லுங்கள், ஏங்க அப்போ சொல்லலை, ஜெயா சாகட்டன் காத்திருந்தேன், ஏங்க அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, ஜெயா சாகட்டன் காத்திருந்தேன். இதுதான் கமல் ஸ்டைல். சரி, இது ஒரு பக்கம் இருக்கிட்டான், நான் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போகிறேன். அதாவது டிகிரி ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ வந்து பேங்கிங் எக்ஸாம் திங்கக்கிழமை பறித்தேன். அந்த அகாடமிக் இயர்லேயே முதல் முறையாக சனிக்கிழமை தான் போய் கைடே வாங்குகிறேன், 35 மார்க்கு. இந்த இன்டர்மீடியட்டு, இன்டர்மீடியட்டில் வந்து எக்கனாமிக்ஸ், அதையும் இதே மாதிரி தான் படிக்கிறேன், எழுதுகிறேன், 35 மார்க்கு. அந்த வருஷம் நண்பர் ஒருவர் வந்து தவறிதார், அதில் கம்பார்ட்மெண்ட்டு, அவருக்கு கோச்சிங் கொடுக்குறோம், அவருக்கு 50 மார்க்கு. இப்படி 1-2 கிடையாது, இது வரைக்கும் வந்து நாம் ரிஸ்க் எடுத்திருக்கோம், பயங்கர ரிஸ்க் எடுத்திருக்கோம். அதெல்லாம் சினிமாவில் வச்சா கூட நம்ப மாட்டான், ஊத்துறாயாம்பான், பயங்கர ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஆனால் அதெல்லாம் வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ சிலதெல்லாம் சொன்னால் வந்து லீகல் ப்ராப்ளம் வரலாம், இல்லை சில பெரிய மனிதர்களின் அந்த பிம்பங்கள் பாதிக்கப்படலாம். இப்போ உங்களுக்கு என்னுடைய உழைப்பு அப்படிங்கிறாங்க, உழைப்பும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். அதாவது இப்போ இந்தியாவில் வந்து கம்யூனிசம் ஏன் தோற்று போச்சு, திராவிடம் ஏன் வென்றது, இதை வந்து பல தசாப்தங்களாக இவனுங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் நமக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஸ்பார்க் ஆகும். என்ன வர்ணபேதம், வர்க்கபேதம், திராவிடம் வர்ணபேதத்தை கையில் எடுத்தது, வெற்றி கண்டது. இந்த இடதுசாரிகள் அந்த வர்க்கபேதத்தை கையில் வச்சுக்கிட்டு நொங்கலிச்சிக்கிட்டு கிடக்காங்க. அதாவது வர்க்கம் என்பது இந்த வர்ணபேதங்கள் இல்லாத நாட்டுக்கு இட் மே பி அன் அல்டிமேட் சொல்யூஷன். ஆனால் இந்தியாவுக்கு இப்படி, அதாவது நாம் வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து நாம் வந்து இந்த கில்மா பதிவுகள் போடுவோம், இந்த கில்மா பதிவுகள் போடும்போது நமக்கு வந்து 22 வயசில் இருந்த சில குழப்பங்கள்,
அது வந்து இன்றைக்கி வந்து 60 வயசு ஆளுக்கு கூட இருக்குது. நாம் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணி வந்துட்டோம். வந்து ஏதோ சொல்லுவாங்க பான் வித் சில்வர் ஸ்பூன்னு, அது வந்து பைசாவை பற்றி சொல்லுவாங்க போல். நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, இல்லாத அட்டூழியம்லாம் பண்ணியிருப்போம், இல்லாத அக்கிரமம்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அதனுடைய அந்த சாயல், அதனுடைய சாரல் கூட நம்ம மேலே விழுந்துருக்காது. அப்படி பூந்து இப்படி வந்துட்டுருப்போம். இதே வந்து நம்மோட வந்தவன்லாம் வந்து சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு கிடக்கான் இன்னும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த எழுதுதல் கதையோ கட்டுரையோ என்ன கருமமோ இதெல்லாம் வந்து 84 ஆரம்பிக்கிறோம். 84 வந்து கதை எழுத ஆரம்பிக்கிறோம். 87 முதல் கதை பேசுகிறோம். 1990 மார்ச்சுக்கெல்லாம் வந்து ஒரு 10 கதை பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சிற்றிதழ்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த கவிதாச்சரண் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, அதில் வந்து படைத்தவன் கிடைத்தான் அப்படின்னு ஒரு கதை எழுதணும். ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அடங்க இது என்னடா, இது வெட்டி ஒரு நித்திரைக்கு கேடுங்கிறாப்புல இருக்குதுன்னு அதை அப்படியே தூக்கி தூர வச்சுட்டோம். ஆனால் இன்றைக்கும் வந்து எழுதிக்கிட்டே கிடக்காங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இப்போ இந்த இணையம், இந்த இணையத்தை எடுத்துக்கோங்க. இந்த அது என்னது, கூகுள் ப்ளஸ். அதில் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞரை விட நமக்கு வந்து ப்ரொஃபைல் வியூஸ் அதிகம். இதெல்லாம் சொன்னால் வந்து சிரிப்பாங்க, ஆனால் உண்மை. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பிளாக், நிர்வாண உண்மைகள் பிளாக் வந்து இந்தியாவுக்குள்ள 25வது ரேங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போட்டிகள் வருது, நமக்கு வந்து இந்த அதர் ஆக்டிவிட்டீஸ் அதை அதிகரிக்குது. அது வேறு, அது வேறு கதை. ஆனால் நினச்சா இது முக்கியம்னு நினச்சா நாம் வந்து நின்று காட்டுவோம், அடித்து காட்டுவோம். இப்போ நமக்கு வந்து பலகாலமாக, அதாவது வந்து அப்பாவின் நிழலில் வளர்ந்துட்டதுனால இந்த பைசா மேட்டர் மட்டும் கொஞ்சம் உதைக்கும் அப்பப்போ. வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஜனங்க வந்து சாக்கு சொல்லுவான். அதாவது நாம் வந்து அவனுக்கு ஒரு 10,000 ரூபா கெயின் பண்ணியிருப்போம். அந்த நாயை வந்து நாம் கேட்குறது வந்து ஒரு 100 ரூபா இருக்கும். அது கூட கைமாத்து தான். அதுக்கு வந்து அது சாக்கு போக்கெல்லாம் சொல்லும், பயங்கர எரிச்சல் வரும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நான் மாற்றி யோசித்தேன், இவன் சொல்கிறது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்குவோம். இப்போ வந்து நிச்சயதார்த்தம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, பஞ்சாதிக்கு சீமந்தம் கிடையாது, டெலிவரி எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, குழந்தைய கிரச்சில் விட்டதில்லை, பஞ்சாதி பியூட்டி பார்லருக்கு போனதில்லை, நமக்கு லாலா பழக்கம் இல்லை, வேறு எந்த பழக்கமும் இல்லை. வே சம்பாதிச்சு செலவழித்தா அது கெத்தா, இல்லை சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல இந்த வெட்டி செலவெல்லாம் இல்லாமல் இருக்கிறது கெத்தா. இப்போ வந்து நான் இப்போ தான் வந்து, அதாவது வந்து இந்த 2009 நம்மளை வந்து ஜாதிக்குள்ளே சேர்க்க பார்க்குறானுங்க. அதுக்கு முந்தி வேறு, அதாவது எப்போ வந்து நாம் இன்டர்காஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதான் அந்த பிரெட் ஹண்டர், பிரெட் ஹண்டராக இருக்கமோ அங்கேருந்து அந்த 2007-09 வரைக்கும். என்னப்பா பரவாயில்லையா அப்படின்னா, இப்போ வந்து என்ன முதலியார் அப்படின்பா, இது ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் இதில் காமெடி என்னடான்னா, நான் வந்து அவங்கள வந்து மனுஷனாகவே மதிச்சது கிடையாது. அதாவது நான் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லுவேன், என்னடான்னா ஹீரோம்பா, ஹீரோ மைனஸ் எவ்ரி திங் இஸ் ஈக்வல் டு ஹீரோவாக இருக்கணும்.
அவன் தான் ஹீரோ. இப்போ வந்து நாம் ஃபேஸ் பண்ண அந்த கிளைமேக்ஸுங்க, அந்த கிளைமேக்ஸில் வந்து த லீஸ்ட் கிளைமேக்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அந்த கிளைமேக்ஸை கூட அவங்கனால ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபேஸ் பண்ணால் குடும்பத்தோடு போய் தங்கிடுவான். நாம் அப்படி கிடையாது, நின்று விளையாடிட்டோம். நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. அதாவது சின்ன வயசில் வந்து, அதாவது வந்து காலேஜ் படிக்கும்போது, அப்போவே வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பான், ஹிப்பாக்ரேட் எல்லாம் இருப்பான், எஸ்கேபிஸ்ட் எல்லாம் இருப்பான். மச்சான் எதுக்கு மச்சான் இதெல்லாம், வேணாம் மச்சான் அப்படிம்பா. அப்போ நான் ஒரே ஒரு டைலாக் சொல்லுவேன், என்னடான்னா, மச்சான் இப்போ வந்து நாம் வயசில் இருக்கோம், இப்போ நல்லதோ கெட்டதோ எதையோ ஒன்றை நம்மால் செய்ய முடியும். ஆனால் ஒரு காலகட்டம் வரும், அப்போ நம்மால் எதையுமே செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் ஈசி சேரில் சாஞ்சி படுத்துக்கிட்டு நினச்சி பார்க்க வாச்சம் ஏதாச்சும் செய்யணும் மச்சான் அப்படின்னு பூந்துருவோம். அதான் நம்ம கேரக்டர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது நம்ம ஊர் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு குளம் நடக்கும், கேங் வார். அந்த கேங் வாரில் வந்து அந்த பக்கம் ஒரு பார்ட்டி, இந்த பக்கம் ஒரு பார்ட்டி. இப்போ ஒரு பார்ட்டியினுடைய கை வந்து தாழ்ந்து போச்சு, ஏதோ ஒரு மேட்டரில் வந்து அவுட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. இப்போ வந்து அடுத்த பார்ட்டி சும்மா இருக்குமா, ஏமாலாம் இந்த பார்ட்டிக்கு ரொம்ப அடித்தானோ அவனெல்லாம் நொங்கு எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நொங்கு எடுத்துட்டாங்க ஒரு பார்ட்டிக்கு. அப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, அப்போ வந்து நான் ப்ரெஷரி போட்டுறக்கூட கிடையாது, ஓன்லி அண்ட் இண்டிவிஜுவல். அது பெரிய நியூசன்ஸ். அதாவது வந்து பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்குள்ளே நோயஞ்சி அடித்து அந்த அம்மா கழுத்தில் இருக்கிற அந்த தாலி செயினெல்லாம் பறிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நோ ஆக்ஷன். இந்த ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் ஆன் தட் டைம் ஆல்சோ ஐ வாஸ் ஏ பிரெட் ஹண்டர். அதை பாதிக்கப்பட்டவர்கிட்ட சொல்கிறேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா உன் பையனை என் கூட அனுப்பு. அனுப்பிச்சாங்க. அவனை கூப்பிட்டு இப்போ வந்து அப்பர் ஹேண்டாக இருக்கான் பாருங்கள் பார்ட்டி. அவர் வந்து பொலிட்டிக்கலி அவர் வந்து ஒரு எம்எல்ஏ. அவரோட ஆஃபீஸுக்கு போகிறோம், பலிகடா மாதிரி கூட இந்த பையனை போட்டுக்கிட்டு. அதாவது அது என்ன தைரியம், அது என்ன கருமம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தால் பசு, பாய்ந்தால் புலி. அது நான் வந்து அந்த புலியாகக்கூடிய அந்த தருணமோ இல்லை அந்த பிளெஸ்ஸிங்ஸோ எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. உள்ளார போகிறோம். போனதும் அவரோட ஆஃபீஸில் நமக்கு ஒரு ஏழு எட்டு நமஸ்காரம் இது. ஆ வணக்கம்பா முருகா, நமஸ்காரம்பா, ஆ நாபா ரஜினி அப்படி. எம்எல்ஏ வந்து மெர்சல் ஆகிட்டார். என்னங்கடா இது, நம்ம ஆஃபீஸில் இவனுக்கு இத்தனை நமஸ்காரமா இருந்து. உட்காருங்க உட்காருங்க. என்ன, நான் வந்து சிம்பிளாக ஒரு லாஜிக்கை சொன்னேன். இது யுத்தம், நீ க்ஷத்ரியன், அந்தாள் க்ஷத்ரியன், இவன் வியாபாரி, அது வேறு அவங்க கேஸ்ட், அது வந்து வைசியர்கள். யுத்தம் நடக்கும்போது கூட பெண்களை, குழந்தைகளை, பிராமணர்களை, வைசியர்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஆனால் உங்கள் ஆளுங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் சீன் என்னடான்னா, அவர் அப்படியே கிறங்கி போயிட்டார். இறங்கி வந்தாரா கிறங்கி போயிட்டாரா தெரியாது நம்ம பேச்சில். இதை பாருப்பா, நான் வந்து கோர்ட் நடத்தலை, என்கிட்ட ஒரு பார்ட்டி வந்தான், அவனுக்கு நான் உதவி பண்ணேன். இப்போ ரெண்டாவது பார்ட்டி, நீயும் வந்த, உக்கார், செட்டில் பண்ணுறேன். செட்டில் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது.
பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி ஒரு மூடு வரும்போது உங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்கலைன்னா ஒரு 1000 வியூஸ் ஆச்சும் வரணும் 24 மணி நேரத்தில். வந்தால் இதே டைப்பில் என்னுடைய வெற்றி கதைகளை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.